நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த மாதம் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். அவரின் திடீர் மறைவு திரையுலகினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. கேப்டன் மரணமடைந்த சமயத்தில் திரைப்பிரபலங்கள் ஏராளமானோர் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளிநாடு சென்றுவிட்டதால் அவர்களால் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க முடியாமல் போனது. இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து ஒவ்வொருவராக மீண்டும் சென்னை திரும்பி வருகின்றனர். அவர்கள் சென்னை திரும்பிய கையோடு விஜயகாந்த் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். நேற்று நடிகர்கள் சூர்யா, சிவராஜ்குமார், கார்த்தி, சிவகுமார், பிக்பாஸ் பூர்ணிமா ஆகியோர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். அதேபோல நடிகர் ஜெயம் ரவியும் நேற்றிரவு விஜயகாந்தின் நினைவிடம் சென்று அஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில் இன்று காலை இயக்குநரும் நடிகர் விஜயின் தந்தையுமான எஸ் ஏ சந்திரசேகர் கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அப்போது கேப்டனின் போட்டோவை பார்த்து சில நிமிடங்கள் எஸ்இஎஸ்சி கலங்கி நின்றது கான்பூரை கலங்க செய்தது. இதையடுத்து ஜிகர்தண்டா XX திரைப்படத்தின் இயக்குநர் கார்த்திக் சுப்ராஜ் விஜயகாந்தின் நினைவிடம் வந்து அங்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதே போல நடிகர் சிவ கார்த்திகேயனும் கேப்டன் வீட்டுக்கு தனது மனைவியுடன் சென்று பிரேமலதா விஜயகாந்துக்கு ஆறுதல் கூறினார். இந்த மாதிரி நியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.